ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். யார் பாது இந்த சென்ட்ரியை எப்போ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க, எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்க. ஆக்சுவலாக 2024 ரிலீஸ் ஆக போகிற இந்த தண்டர் போல்ஸ் அப்படிங்கிற மூவியில் பாதி வில்லன்ஸ் பாதி சூப்பர் ஹீரோஸ் தான் ஒன்றா டீம் அப் பண்ண போகிறாங்க. அதுவே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. வா, ஒரு சூப்பர் ஹீரோ டீமில் பாதி வில்லன்ஸும் இருக்க போகிறாங்க, பாதி சூப்பர் ஹீரோவும் இருக்க போகிறாங்க. டீமில் நிறைய குழப்படிகள் இருந்தாலும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் எல்லாருக்குமே சூப்பர் பவர்ஸ் இருக்கும். எக்ஸப்ட் நம்ம எலேனா பிலோவா, மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் பவர்ஸ் இருக்கும். இந்த டீமுக்கும் ஒரு வில்லன் வேணும்ல, அந்த வில்லன் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கணும்ல, அந்த ஒரு வில்லன் தான் நம்ம சென்ட்ரி. ஆமாங்க, இந்த மூவியில் மெயின் வில்லனாக வரப்போகிறது சென்ட்ரி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு லீக் வந்திருக்கு. இந்த சென்ட்ரிக்கான காஸ்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த லீக்கில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஓவர் தாங்க, இவங்களால் கண்டிப்பாக சென்ட்ரியை டிஃபீட் பண்ண முடியாது. சென்ட்ரி ஒரு வேற லெவல் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், எப்படி பார்த்தாலும் சென்ட்ரி கண்டிப்பாக இவங்களுக்கு டஃப் கொடுப்பாரு. இப்படி ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை காமிச்சு அவங்க கூட சண்டை போட்டாதான் இந்த தண்டர் போல்ஸ் அப்படிங்கிற டீமுக்கு ஒரு கெத்து இருக்கும். இந்த சென்ட்ரி ஒன்றும் சாதாரண சூப்பர் ஹீரோ கிடையாதுங்க, ஒரு சீரம் மூலமாக தான் இவருக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த பவர்ஸ் லாஜிக்கே இல்லாமல் தாறுமாறாக இருக்கும். இவரை ஒரு ஓவர் பவர் கேரக்டர்னு தான் சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரி எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒமேகா லெவல் த்ரெட்டாகவே இருப்பார் மார்வல் யூனிவர்ஸில். இந்த கோல்டன் சென்ட்ரி சீரம் இவருக்கு ஃபோட்டோகைனடிக் பேஸ்டு பவர்ஸ் கொடுத்தாலும் மாலிகுலர் மேனிப்புலேஷன், ரியாலிட்டி வார்ப்பிங்லாம் ரொம்ப ஓவராக இருக்கும். இவரை பற்றி நிறைய வடிவில் நம்ம பேசியிருக்கோம்ல, சென்ட்ரியோட கிளாஸ் லெவல் 100+ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால. ஆக்சுவலாக 100 டன் இவரால் லிஃப்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலேயும் லிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியாது, இவராலையும் சூப்பர் மேன் போலவே சோலார் ரேடியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அடிஷனலா ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை அவரால் இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ சும்மாவே 100 டன்ஸ் லிஃப்ட் பண்ணுவார், சரி ஒருவேளை கம்மியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா சோலார் எனர்ஜியை இவர் அப்சர்வ் பண்ணி அவருடைய சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிப்பார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த சென்ட்ரியை டிஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மூவியில் சென்ட்ரி இருக்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த லீக்கு கன்ஃபார்ம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தண்டர் போல்ஸ் மூவி வேற லெவலில் இருக்கும், வேற லெவல் ரீச் ஆகும். இந்த லீக் இன்னைக்கு தான் வந்திருக்கு, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அண்ட் இந்த மூவியில் சென்ட்ரி வில்லனாக வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.